அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, விவசாயிகளின் நெடுநாள் கனவை நனவாக்கிய தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை சுற்றிலும் உள்ள பகுதிகள் மேட்டுத்தட்டு நிலத்தில் அமைந்திருப்பதால் வறட்சியை எதிர்கொள்பவை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வறட்சி அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஏன்னா கொங்கு மண்டலம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அடிக்கடி மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தாலுமே மேல் ஒரு மேட்டு நிலத்தில் இருக்கனால திருப்பூர் போன்ற அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள், காங்கேயம் போன்ற பகுதிகள்லாம் கொஞ்சம் வறட்சியாக தான் இருக்கும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பவானி ஆற்றில் இருக்கக்கூடிய உபரி நீரை வந்து திருப்பி விட்டோம்னா நமக்கு இந்த திருப்பூர் போன்ற இந்த வறட்சி பகுதிகளுக்கு நம்ம குடிநீர் ஆதாயம் வழங்கலாம் அப்படிங்கிறதும், விவசாய நிலங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதா ஒரு திட்டமாக, ஒரு கோரிக்கையாக முதன் முதல்ல வருது. ஓகேங்களா? எப்ப அப்படின்னு அதை பத்தி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? காவிரியோட துணை ஆறான பவானி ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நீலகிரியில தோன்றி அத்திக்கடவு, பெல்லூர் அணை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பவானிசாகர் அணைக்கட்டு, கோபிச்செட்டிப்பாளையம் இதன் வழியாக எல்லாம் பயணித்து கடைசியா ஈரோடு நகர் பகுதியில பவானி அப்படிங்கிற பகுதியில பார்த்தோம்னா நமக்கு காவிரியில கலக்குது. ஸோ அந்த உபரி நீரை விவசாயிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வருது, யோசனை வருது. 1957 அப்போதைய முதல்வர் காமராஜர் அவர்கள்கிட்ட விவசாயிகள் இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போதைக்கு அந்த திட்டத்துக்கு பேர் என்ன வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேல் பவானி திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கப்பட்டது. பின்னர் 1972 பார்த்தோம்னா, அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப இந்த திட்டத்துக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படுது. சரிங்களா? ஸோ இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, 2009 ஒரு குழு அமைக்கப்படுது. என்ன குழு அப்படின்னு பார்த்தோம்னா, நீரியல் வல்லுநராக இருந்த மோகனசுந்தரம் தலைமையில் இந்த திட்டத்தை பத்தி மேலும் ஆராயறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்றாங்க. அதன் பிறகுதான் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பல்வேறு பிரச்சனைகள், ஆட்சி மாற்றம், அரசியல் காரணங்கள், நீதி பிரச்சனை, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒருங்கிணைவு இன்மை, நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் போன்றவை இத்திட்டத்துக்கு தடைகளாகவே இருந்தன. இதன் பிறகு பார்க்கிறோம்னா, நமக்கு 2019 அன்றைய முதல்வர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் இந்த திட்டத்துக்கு வந்து நமக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. என்ன ஒரு பெரிய மாற்றம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து, ஓகேங்களா, காளிங்கராயன் அணையிலிருந்து உபரி நீரை வந்து பயன்படுத்துறது தான் இந்த திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான மாற்றமாக இருந்துச்சு. ஓகேங்களா? காளிங்கராயன் அணையிலிருந்து நமக்கு உபரி நீரை எடுத்துட்டு வந்து இந்த வறட்சி பகுதிகளுக்கு கொடுக்கறதா இந்த திட்டத்தில் செய்யப்பட்ட மிகப்பெரிய மாற்றமாக இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2023 போன வருஷம் வந்து சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு இந்த வருஷம் இந்த மாசம் வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதை பத்தி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பெரிய பெரிய ராட்சச குழாய்கள் மூலயமா தண்ணீர் இந்த காளிங்கராயன் அணையிலிருந்து வறட்சி பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்படுது. ஓகேங்களா? நிறைய விவசாய நிலங்கள் வந்து நமக்கு பயனடைய போகுது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, ஆண்டுக்கு மொத்தம் 1.5 TMC நீர், 1045 குளங்களை நிரப்புகிறது. சோதனை ஓட்டம் நடத்தப்பட்ட சில மாதங்களிலேயே நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளதாகவும், புதிதாக ஆழ்துளை குழாய்கள் இடுவது குறைந்துள்ளதாகவும் பெருந்துறை பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் செயல்படுத்த சோதனை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு நல்ல பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. பாசிட்டிவ் ஆன விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்குன்றது தான் இந்த பாயிண்ட்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததான் பார்க்குறப்ப, பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல், புர்கினா ஃபாசோவில் 200 பேர் பழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புர்கினா ஃபாசோ அப்படிங்கிற நாட்டில் பார்த்தோம்னா, கயா அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்கு. இந்த சிட்டியில் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த தாக்குதலில் பார்த்தோம்னா, அப்பாவி பொதுமக்கள் மேலே சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. இதனால ஒரு 200 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? புர்கினா ஃபாசோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உலக பயங்கரவாத குறியீடு குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த புர்கினா ஃபாசோ அப்படிங்கிற நாடு தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸில் 14th ரேங்க்ல இருக்கும் இந்தியா. ஆனால் ஃபர்ஸ்ட்ல இருக்க நாடு தான் இந்த புர்கினா ஃபாசோ. கிட்டத்தட்ட 2011 லிபியாவில் ஒரு உள்நாட்டு போர் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அப்போலிருந்தே புர்கினா ஃபாசோலையும் வந்து ஒரு சண்டை அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கு. தீவிரவாத அமைப்புகளான அல்கைதா, ISIS போன்ற அமைப்புகள்லாம் அந்த இடத்துல செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிகல் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 2 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.